பிரம்மோஸ் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மீடியம் ரேஞ்ச் ராம்ஜெட் பவர்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். 1990களில் சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக இந்தியாவோட டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவோட என்பிஓ மெஷினஸ் த்ரேனியாங்கிற டிஃபென்ஸ் என்டர்பிரைஸும் இணைந்து February 12, 1998 பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்ங்கிற ஜாயிண்ட் வெஞ்சரை கிரியேட் பண்ணாங்க. ரஷ்யாவோட P-800 ஓனிக்ஸ் சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலை அடிப்படையாக கொண்டு முதல் புரோட்டோடைப்பை உருவாக்கி June 12, 2001 சோதனை பண்ணாங்க. அதோட சக்சஸ்க்கு அப்புறமா பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு November 2005 சர்வீஸ்க்கு வந்துச்சு. இந்த ஏவுகணையை தரை வழியாகவும் கப்பல்கள் இருந்தும் ஏர்கிராப்ட் வழியாகவும் நீர்மூழ்கி கப்பல் இருந்தும் லான்ச் பண்ண முடியும். இதோட எடை 3 டன், நீளம் 28 அடி, விட்டம் 2 அடி, 300 கிலோ எடை உள்ள வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்கள் எடுத்துட்டு போக முடியும். இதால 50,000 அடி உயரத்துல ஒலியின் வேகத்தை மாதிரி 3 மடங்கு வேகத்துல போய் இலக்கை தாக்கி அழிக்க முடியும். இந்த என்ஜினோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சாலிட் ராக் பூஸ்டரும் செகண்ட் ஸ்டேஜுக்கு லிக்விட் ராக்கெட் ராம்ஜெட்டும் பயன்படுத்துறாங்க.